ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ் மல்ட்டிக்ரியேட்டிவிட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக செட் தான் மேக் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளே எல்லா க்ளே டூல்ஸு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஆர்டைட் பாக்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா க்ளேனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்ல ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம்மேடாக பேட்டர்ன் பேப்பர் புக் பண்ணோம்ல அதுல இருந்து ஒரு பேப்பர் வந்து நான் எடுத்துக்க போறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா யூனிகான் ஸ்டாம்ப் போட்டு ஒன்று டிசைன் பண்ணியிருந்தோம்ல அதுதான் வந்து நான் எடுத்துக்க போறேன் இப்போ வந்து இந்த பேப்பரை அந்த மூடியில் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கிளே செட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறேன் இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸ் இல்லைன்னா நார்மல் கார்ட்போர்டில் கூட வச்சுக்கிடலாம் பட் வந்து கிளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நம்ம ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே கிளே செட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் எழுதிக்கிறேன் கிளே செட் வித் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்க போகிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா டூல்ஸ் அண்ட் மூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எழுதிட்டேன் தென் வந்து கொஞ்சம் டிசைனுக்காக பார்த்திங்க அப்படின்னா இங்கே அப்படியே வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ உள்ள வைக்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு திங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் பாட்டில் காலியான ஃபெவிகால் பாட்டில் எடுத்துக்கிறேன் ஃபெவிகால் பாட்டிலில் வந்து நான் மேலே உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டேன் டென் ருபீஸ் பாட்டில் இப்போ கீழே உள்ளதையும் கட் பண்ணிக்கிறேன் சென்டர் பாட்டிருக்கலாம் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ சென்டரில் உள்ள ஸ்டிக்கரை அறிவோம் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பையிலலாம் இருக்கும்ல ஒரு கம்பு பிளாஸ்டிக் கம் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணணும் பட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த கட்டப்பை கம்பை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்ட் லேஸான கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சென்டரில் இந்த கம்போட சென்டரில் அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன் அந்த ஃபெவிகால் பாட்டில் அளவுக்கு ரோல் நினைக்கிறேன் இது ஏன் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம அந்த பாட்டிலில் உள்ளே ஃபிட் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருந்துக்கிறோம் ஸோ ரோலர் ரோல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் தான் இப்போது இந்த கம்ல வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டை போர்டை சுற்றி விட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பாட்டிலில் உள்ளே போக முடியாத அளவு பண்ணிடாதீங்க ஸோ அதனால் வந்து உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட குட்டி ரோலர் வந்து கிளேக்கு யூஸ் பண்ணுற ரோலர் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ஐடியா தான் ஓகே நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஷேப் வரைஞ்சிக்கிறேன் சர்க்கிள் அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் ஒரு டெடிபியர் ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன் டெடிபியர் ஷேப் வந்து கொஞ்சம் சரி வரையலைன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து இந்த கார்ட்போர்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு பீஸையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஹார்ட்டு ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் டெடி பியர் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி கேன் மாதிரி எடுத்துக்க போகிறேன் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான கேன் தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கேன் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க போகிறேன் இந்த கேனுக்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை விட அது வந்து கொஞ்சம் சேஃபான ஐடியா ஸோ அதனால் அது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து உங்கள் கையில் கீரை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீராம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சாண்ட் பேப்பரில் லைட்டாக ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கையில் வந்து உங்களுக்கு கீரல் இருக்காது சேமான லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த தகரத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன்ல அது ஓரத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் இப்படியே சுற்றி வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஃபேபான் ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேவ்பான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர் ஒரு ஆப்ஷன் ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க என்கிட்ட அந்த சேமான லெவலில் இருக்க மாதிரியான வாட்டர் பாட்டில் வந்து இல்லை இடையில இடையில் டிசைனாக இருக்க மாதிரி வாட்டர் பாட்டில் தான் அதனால என்னால் அதில் வந்து ட்ரை பண்ணி காட்ட முடியல அதனால தான் இந்த கேன்ல பண்ணி காட்டியிருக்கேன் அப்படியே வந்து சுற்றி ஓட்டிட்டேன் இப்போ நமக்கு ஹார்ட் ஷேப்ல ஒரு மோல்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எந்த மோல்டு வேணாலும் ட்ரை பண்ணலாம் எந்த ஷேப்ல வேணாலும் நான் வந்து டெடிபேர் ஷேப் அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப் ரெண்டு வந்து பண்ணிட்டேன் ஃபைனலாக உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக நம்ம வந்து கிளே தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் கான்ஃபிளவர் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ரங்கிலா பெயிண்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கான்ஃபிளர் இல்லைன்னா எந்த ஃப்ளவர் வேணாலும் எடுத்துக்கலாம் மைதா வீட் ஃப்ளார் அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம் ரைஸ் ஃப்ளார் அந்த மாதிரி ஆனா வந்து கார்ன் ஃப்ளாரும் மைதா வந்து பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட லோஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லோஷன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்டான ஒரு க்ளே வந்து ரெடி ஆயிடும் ஓகே இப்போ வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கையை வச்சு மிக்ஸ் பண்ணும் போது தான் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும் ஸோ அதனால் கையை வச்சு நல்லா நீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட க்ளே வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாஃப்ட் கிளே நார்மல் க்ளே தான் ஆட்ரே கிளே இல்லை ஸோ வந்து இப்போ பாருங்கள் இப்போது இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஜிப்லாக் கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நம்ம பட்ஸ் பட்ஸ்லாம் வாங்கினோம்னா ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜிப்ளாக் கவர் கிடைக்கலனா பிளாஸ்டிக் ரேப்பர் இருக்கும்ல கவர் இருக்கும்ல ஸோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா குட்டி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம் அது கார்ன்ஃப்ஃப்ளவர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கார்ஃப்ளவர் கூட ஷாம்பூ ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கலர் எந்த கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எந்த ஷாம்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் மெத்தடுக்கு எந்த லோஷன் இல்லை க்ரீம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்வேன் க்ளேக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் எந்த கிராக்கும் இல்லை அதை மாதிரி இருக்கும் ஓகே அவ்வளோதான் நம்மளோட இன்னொரு டைப்பான கிளே வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கிளே தான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் ஆட்ரை கிளே வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை கார்ன்ஃப்ஃபிவர் இல்லைனா மைதா கூட ஒயிட் க்ளூ கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது ஷாம்பு லோஷனுக்கு பதிலாக ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்ரை க்ளே ரெடி ஆயிடும் ஓகே இப்போ ரெண்டு கிளே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் ரெடி பண்ண போகிறேன் அந்த கத்தி மாதிரி இருக்கும்ல அதுதான் அதுக்கு வந்து ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் முகிய லிக்யூட் பாட்டில் தென் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் கட்டர் மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன் அதாவது கட்டர் ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னொன்று ஒன்று நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஸோ தான் சொல்கிறேன் ஓகே அவ்வளோதான் நம்மளோட க்ளே செட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண நான் வந்து ரெண்டு டைப்பில் பண்ணேன் பட் மூணு கலர் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு மோல்டு வந்து பண்ணியிருக்கேன் டெடிபியர் ஷேப்பில் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஷேப்பில் அதுக்கப்புறம் ரோலர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பண்ண ஒரு குட்டி கட்டர் அதையும் வந்து உள்ளே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியாக நம்ம கிளே செட் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த க்ளே கூட நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் ரோலர் மோல்டு கட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் கிளே வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லைனா பவுடர் அந்த மாதிரி கீழே வந்து ஃப்ளோரில் இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரோலர் யூஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தென் வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள மோல்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதுவும் நல்லா அதுக்கப்புறம் கட்டர் அந்த கட் பண்ணுவோம்ல அந்த இதுவும் வச்சும் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது பட் அந்த ஷேப் இருக்குல்ல அந்த ஷேப்பை கரெக்டாக நம்ம வந்து அந்த மோல்டு வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி ஒட்டணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் டெடிபியர் ஷேப்பு அந்த டெடிபியர் வந்து நான் வரையும் போதே கரெக்டாக வரையாமல் அந்த கார்ட்போர்டில் கட் பண்ணனால ஏதோ ஒரு மாதிரி வந்து ஸோ வந்து நம்ம அந்த மோல்டு ரெடி பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரெண்டு மோல்டுமே வந்து யூஸ் பண்ணி காட்டியாச்சு ரோலர் யூஸ் பண்ணி காட்டியாச்சு கட்டரும் யூஸ் பண்ணி காட்டியாச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் ஸோ ஏதாவது ஒரு திங்ஸாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தென் இந்த மாதிரி நிறையா ஹோம்மேட் ஐட்டம் கிராஃப்ட் கிராஃப்ட் திங்ஸு ஹோம்மேடாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறையா க்ளே செட் வீடியோ ப்ளே செட் வீடியோ இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே அவ்வளோதான் Thanks for watching.